சுடும் நிலவு சுடாத சூரியன் 13. ஹாய் செமா. யூக் தா யூட் மித்ரன் டிட் ஐ ஸ்பெல் இட் ரைட் என ஆவலுடன் கேட்டான் வூட். நோ சேட், இட் இஸ் சம்யுக்தா என அவனை திருத்தினான் மித்ரன். யூட் அண்ணா, நாம போலாம் என மித்ரனின் காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படி மெதுவாக முணுமுணுத்தாள் சம்யுகதா. ஹூட், ஓ இட் இஸ் டஃப் மேன், ஐ வில் கால் ஹர் யுக்தா என சிரித்தபடி சொன்னான் ஹூட். அண்ணா ப்ளீஸ் இங்கே இருந்து போலாம் என மறுபடியும் கெஞ்சும் குரலில் சொன்னவளின் குரலில் பயம் கலந்திருந்தது. யூட், ஹவ் ஆர் யூ டூயிங் யுக்தா? ஏ ஆம் சித்தார்த் குமரவேல், யூ கேன் கால் மீ சிட் என தனது வலது கையை நீட்டினான். தன் அண்ணனை இருக பற்றி கொண்டவள் அண்ணா என மேலே சொல்ல முடியாமல் குரல் அடைக்க தலையை குனிந்து கொண்டாள் ஷூட். யோசனையுடன் அவளை பார்த்தவன் மித்ரன், உங்க சிஸ்டர் கன்சர்வேட்டிவா இருக்காங்க, தமிழ் பொண்ணுங்க ட்ரெடிஷனல் அண்ட் கன்சர்வேட்டிவ் என்று தாத்தா சொன்னார். நான் அப்ப அவர் சொன்னதே நம்பலை, பட் இப்போ நேரில் பார்க்கும்போதுதான் தெரியுது என சிரித்தபடி சொன்னவனது கைகள் நீட்டியபடியே இருந்ததையூர். தன் தங்கை பயப்படுவதை உணர்ந்தவன் அதை வெளிக்காட்டாமல், இவ அப்படியில்லை சிட், இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் மூட் சரியில்லை, வி வில் மீட் சம் டைம் லேட்டர் என சொன்னான் மித்ரன். ஷுயூர் மித்ரன், எனக்கு சென்னையில் யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, இந்த சண்டே நீ ஃப்ரீயா இருந்தா இங்கேவது வெளியே போலாம். யுக்தா கேன் ஆல்சோ ஜாயின் வித் அஸ் என அவன் சொல்லும்போது சம்யுக்தாவிற்கு கண்களை இருட்டிக் கொண்டு வருவது போலிருந்தது. மீண்டும் சம்யுக்தாவிடமே அவனது பேச்சின் திசை செல்வதை உணர்ந்த மித்ரன், அதை தவிர்க்கும் பொருட்டு எனக்கு வெளியே வேலையிருக்கு, அப்புறம் உனக்கு கால் பண்றேன். பைத்தே கேர் என சித்தார்த்தின் தோள்களை தட்டிவிட்டு தன் தங்கையுடன் முன்னால் நடந்தான் ஹூட். அண்ணா சீக்கிரம் போலாம் என சொன்னவளை கவலையுடன் பார்த்தபடி வேகமாக நடந்தான் மித்ரன். ஹூ ஜீப் நின்றிருந்த இடத்திற்கு சென்றவுடன் சம்யுக்தா தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றும் முடியாமல் திரும்பி பார்த்தாள். அவன் அதே இடத்தில் முகத்தில் உறைந்த புன்னகையுடன் கூர்மையாக அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான். மித்ரன் ஜீப்பில் பக்கத்து சீட்டில் அவளை உடகார வைத்து கதவை சாத்தினான். தாங்கள் பேசிய இடத்திலேயே நின்றிருந்த சித்தார்த்தை யோசனையுடன் பார்த்து கையசைத்துவிட்டு ஜீப்பை கிளப்பினான் ஹூட். தன் கைகள் இரண்டையும் கெட்டியாக பிடித்துக் கொண்டு தன் உடல் நடுக்கத்தை குறைக்க முயன்றாள் சம்யுக்தா. அப்படியும் முடியாமல் போக பற்களை அழுந்த கடித்து தன் உடல் நடுக்கத்தை குறைத்தாள். வீட்டில் மித்ரன் ஜீப்பை நிறுத்தியவுடன் இறங்கியவள் வேகமாக தன் அறைக்குச் சென்று படுக்கையில் சுருண்டு படுத்துக் கொண்டாள். அவள் பின்னாலே வந்த மித்ரன் அவள் கண்கள் படுத்திருப்பதை பார்த்துவிட்டு அவள் அறை கதவை சாத்தினான். யாருடனும் பேசாமல் இரவு உணவை தனது அறையில் சாப்பிட்டுவிட்டு கண் மூடி படுத்தாள் சம்யுகதா. தூங்க முடியாமல் அவள் தவிப்பதை கவனித்த வினோதினி அவளது தலையை இதமாக வருட சிறிது நேரத்தில் தூங்கி போனாள் ஷூட். இரவு 2 மணிக்கு நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த மித்ரன் தன் அறை கதவை திறக்கும் சத்தம் கேட்டு கண் விழித்தான். அறையின் கதவருகில் நின்றிருந்த தன் தங்கையை பார்த்ததும் உள்ளே வரும்படி சைகை செய்தான் ஷூட். நான் இந்த ரூமில் தூங்கட்டுமா என கண்களில் பயத்துடன் கேட்டாள் ஷூட். சரி என்று தலையசைத்து அவளுக்கு படுக்க இடம் கொடுத்து நகர்ந்து படுத்தான் மித்ரன். யூட் அவரது அருகே படுத்துக் கொண்டவள் சிறிது நேரத்திற்கு பிறகு, அண்ணா எனக்கு பயமாயிருக்கு என்றாள் ஷூட். தனது 10வது வயதிலிருந்தே தனியாக தனியறையில் படுத்து தூங்கும் தங்கே இப்போது இவன் அருகே இருக்கும் போதே பயப்படுவதை பார்த்து அவனுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. யூட் அதை வெளிக்காட்டாமல், சம்யம்மா நான் தான் உங்கூட இருக்கேன், இல்லை அப்புறம் உனக்கு என்ன பயம் என அவளை ஆறுதல் படுத்தினான் ஹூட். அண்ணா அவன் என்னை திரும்பவும் கடத்திடுவானா என கேட்டாள் ஷூட். நாங்கதான் ரவியே தான் பிடிச்சி உள்ளே வச்சிட்டோமே, இனிமே யாரும் உன்னை கடத்த மாட்டாங்க என சொன்னவன் கவனமாக அவனை பெயிலில் விட்டதே சொல்லாமல் மறைத்தான். அந்த இன்னொரு ஆள் இன்னும் வெளியில்தானே இருக்கான் எனக் கேட்டவளை கவலையுடன் பார்த்தான். நாளைக்கு டிஜிட்டல் ஆர்ட் படம் வரைஞ்சதும் அவனையும் ஈஸியாக கைது பண்ணிடலாம். இப்போ அதை பத்தி யோசிக்காம நீ தூங்கு, நான் பார்த்திக்கிறேன் என தன் தங்கையின் தலையை வருடினான் ஹூட். டிஜிட்டல் ஆர்ட் படம் எதுக்கு அண்ணா? நாம தான் அவனை இன்னைக்கு நேரிலே பார்த்தோமே என்றாள் ஷூட். தன் தங்கையின் மனது குழம்பி இருப்பதை உணர்ந்தவன், ஆமாம்
ரவியே தான் பார்த்தோமே எனச் சமாளித்தான் ஹூத். அண்ணா, நான் ரவியே சொல்லலே, அந்த வாய் பேச முடியாத உயரமான இன்னொரு ஆள். அவனை பீச்சில் பார்த்தோமே, நீயும் அவனும் பேசிட்டிருந்தீங்களே என அவள் சொன்னதும் அவன் அதிர்ந்தான் ஹூத். தலையில் லேசாக அடிபட்டதில் அவளுக்கு மனநிலை பிறழ்ந்து விட்டதா? இல்லை, தப்பி வந்த அதிர்ச்சியில் மன அழுத்தம் காரணமாக இப்படி பிதற்றுகிறாளா என புரியாமல் தவித்தான். வாய் பேச முடியாதவன் என்கிறாள், கூடவே உன்னோட பேசினானே என முன்னுக்குப் பின் முரணாக பேசுகிறாளே என தவித்தான். யாரை பார்த்தாலும் தன்னை கடத்த பார்க்கிறார்கள் என நினைக்கிறாள் என தன்னை சமன்படுத்தியவன் மேலும் பேச்சை வளர்க்க விரும்பாமல், ஓ அவன்தானா? எனக்கு அவன் எங்கே இருக்கானோ தெரியும், நாளைக்கு காலையில் போய் அவனை கைது பண்ணிடறேன் என சொல்லி அவளது தலையை வருடினான் ஹூத். சரியென்று தலையசைத்து கண்களை மூடியவள் தன் அண்ணன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் தூங்கியே போனாள். மறுநாள் காலையில் மித்ரன் தனது அலுவலக அறையில் மனநல மருத்துவர் தயாளனிடம் பேசிக் கொண்டிருந்தான். இரவு சம்யுக்தா முன்னுக்குப் பின் முரணாக பேசியதில் அரண்டு போயிருந்தான். கடத்தப்பட்டதில் அவளுக்கு ஏதோ மனநல பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று நம்பினான் ஹூட். மித்ரன் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான். ஒரு அதிர்ச்சியான நிகழ்விலிருந்து மீளும்போது சில நேரம் இப்படிப்பட்ட விசித்திர மனசித்திரங்கள் அவங்களுக்கு தோன்றும். நிறைய பேருக்கு காலப்போக்கில் அது சரியாகிவிடும் என்றார் தயாளன் ஹூட். உங்க தங்கையிடம் பேசியதில் அவங்க இப்போ தாங்க முடியாத மன அழுத்தத்தில் இருக்காங்க என்று தெரியுது. அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்ச நாளைக்கு அவங்களை அனுசரிச்சு போங்க. நீங்க எதிர்வாதம் செஞ்சா அவங்க இன்னும் உள்ளுக்குள்ளேயே ஒடுங்கிடுவாங்க என்றார் ஷூட். டாக்டர், சமயம் ரொம்ப தைரியமான பொண்ணு, இப்போ எதை பார்த்தாலும் பயப்படறா. நேற்று கடற்கரைக்கு கூட்டிட்டுப் போனேன், இருட்டின உடனே வீட்டுக்கு போகணும் என்று பயந்துட்டே சொல்றா என வருத்தமாக சொன்னான் ஹூத். மித்ரன், சில பேர் அதிர்ச்சியிலும் மன அழுத்தத்திலும் அவங்க ஆளுமைக்கு நேர் எதிரா மாறிடுவாங்க. எத்தனை சினிமாவில் பார்த்திருக்கோம், திடீரென்று பயந்தாங்கொள்ளி வீரனாக மாறி பத்து பேரை போட்டு அடிப்பான். உங்க தங்கை விஷயத்தில் அதற்கு நேர் மாறான நடந்திருக்கு. தைரியசாலியான அவங்க இப்போ பயப்படுறாங்க என அவர் சொல்லும்போதே அகிலனுடன் உள்ளே வந்தாள் சம்யுக்தாயூர். நான் ராத்திரியே உங்கிட்ட சொன்னேன் இல்லை, இப்போ பாரு, அந்த இன்னொரு ஆளோட படம் என படத்தை ஆர்வமாக காட்டினாள் ஷூட். எதிரே இருந்த டிஜிட்டல் ஆர்ட் படத்தில் இருந்தது சித்தார்த்தின் முகம். எதுவும் தோன்றாமல் நிமிர்ந்து அகிலனை பார்க்க அவன் எதுவும் சொல்லாமல் உதட்டை பிதுக்கினான் ஹூட். நான் சொன்னதை நீங்க இரண்டு பேருமே நம்பலே. அந்த வீட்டில் இவனோட கை ரேகையே இல்லை என்று சொன்னீங்க. இவன் உங்க இரண்டு பேரை விட உயரமாக இருந்தான். அவன் அப்படி ஒரு கருப்பு கலரில் இருந்தான். அவனுக்கு காதம் கேட்கலே, வாயும் பேச முடியலே என அடுக்கிக் கொண்டே போனாள் ஷூட். தலையை இருபுறமும் வேகமாக அசைத்து கண்களை உருட்டி மூச்சை இழுத்துவிட்ட அகிலன் பொத்தென்று தயாளனின் பக்கத்திலிருந்த சேரில் அமர்ந்தான். மேஜையில் மீது முழுங்கைகளை வைத்து தன் தலையை உள்ளங்கைகளின் மேல் சாய்த்து கொண்டான். டாக்டர், அவனோட கண்ணோட கலர் கருப்பாக இருந்தது. உலகத்தில் எத்தனை பேருக்கு கண்ணோட கலர் கருப்பாக இருக்கும் எனப் பரபரப்புடன் கேட்டாள் ஷூர். தயாளன் சிரித்து கொண்டே, குறைவானவங்களுக்குதான் கண்ணோட நிறம் கருப்பாக இருக்கும். அது கருப்பு என்று கூட சொல்ல முடியாது. அது ஒரு விதமான ஆழ்ந்த பிரவுன் கலர். அடர்த்தியாக இருக்கும்போது பார்க்கிறவங்களுக்கு கருப்பு நிறம் மாதிரி தோன்றும் என்றான் ஷூர். இப்போ உன்னை நம்பறேன் சம்யு, நீ சொன்னதுதான் சரி. நாங்க இப்பவே அவனை போய் கைது செஞ்சு முட்டிக்கு முட்டி தட்டி அவனை லாக்கப்பில் போடறோம் என சீரியஸான குரலில் சொன்னான் ஹூட். பார்த்து அண்ணா, ரொம்ப அடிக்காதீங்க என அவள் சொன்னதும் அகிலன் பற்களை கடித்து தன் தலையில் அடித்து கொண்டான் ஹூட். என்னவென்று கேள்வியாக திரும்பி பார்த்தவளே, ஒன்றுமில்லை என்று தலையசைத்து வலிந்து புன்னகை செய்தான் அகிலன். வெளியே காத்திருந்த வசந்தனுடன் சம்யுக்தாவை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு சேரில் வந்தமர்ந்தான் மித்ரன் ஹூட். டாக்டர், இதுக்கு என்ன சொல்றீங்க என சித்தார்த்தின் படத்தை அவரிடம் காட்டிக் கேட்டான் மித்ரன் ஹூட். நேற்று இவனை பீச்சில் பார்த்தேன் என்று சொன்னீங்க இல்லை, அவன் உங்க தங்கை மனதில் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம்.
அதனால் தன் மனசித்திரத்திற்கு அவனோட முகத்தை இவங்க பொருத்தியிருக்கலாம் என சொல்லிவிட்டு தோளை குலுக்கினார் தயாளன்னூர். அவனோட நேற்று சமயம் பேசக்கூட இல்லை. அவனை ஒழுங்கா நிமிர்ந்து பார்த்தாளா என்று கூட தெரியலை. என் முதுகு பின்னாடியே ஒளிஞ்சா மாதிரி நின்னுட்டிருந்தா என அழுத்தமாக சொன்னான் மித்ரன். அவரை சம்யுக்தா ஒரு நொடி பார்த்திருந்தா கூட போதும், இப்போ இருக்கிற மனநிலையில் ஆழமாக அது பதிஞ்சிருக்கும் என சொன்னவரே யோசனையுடன் பார்த்தான் ஹூட். டாக்டர், அவன் உயரமானவன் என்பதை தவிர சித்தார்த்துக்கும் அவன் சொல்ற ஆளுக்கும் எதுவுமே ஒத்துப்போகலை என்றான் அகிலன். அவளை கடத்தினவன் கருப்பு கலர் என்று சொன்னான் சித்தார்த். நல்ல வெள்ளை கலர். அவன் கண்ணோட கலர் கருப்பு என்று சொன்னாள். சித்தார்த்தின் கண்ணோட கலர் ரொம்ப ரேரான ப்ளூ கலர். எல்லாத்துக்கும் மேலே அவன் வாய் பேச முடியாத, காது கேட்காத முடியாதவன் என்று சொன்னாள். அவனை ஏர்போர்ட்டில் பிக்கப் செய்ய போயிருந்தோம். வர்ஷ வழி எல்லாம் எதையோ பேசி சிரிச்சிட்டுத்தான் வந்தான். அவனுக்கு காதும் பயங்கர ஷார்ப்பா கேட்குது என அலுப்பாக சொன்னான் ஹூட். மித்ரன், நான் கொடுத்த மருந்தே தினமும் அவளுக்கு கொடுங்க. அவ சொல்றதுக்கு எதிராவோ இல்லை நம்பாதா மாதிரியோ எதுவும் சொல்லாதீங்க. அவ நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், ராத்திரியும் நல்லா தூங்க வைங்க. அவ பாதுகாப்பான இடத்தில் இருக்காந்தே என்ற நம்பிக்கையே அவளுக்கு கொடுங்க. ஒரு அண்ணனா, அவ சீக்கிரம் குணமடைய இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க என சொல்லிவிட்டு எழுந்தார் ஷூட். கதவருகில் சென்ற தயாளன் நின்று திரும்பி, மித்ரன், சம்யுக்தா சொல்லது உண்மையாகவும் இருக்கலாம், எதற்கும் அந்த கோணத்திலும் விசாரணை செஞ்சிடுங்க என சொல்லிவிட்டு சென்றார் ஷூட். அகிலன், நாம சித்தார்த்தை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாமா எனக் கேட்டான் கூட். ஒய் நாட், கண்டிப்பாக விசாரிக்கலாமே என நக்கலாக சொன்னான் அகிலன்.